ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி டெக்கி சேனல். நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்கிராட்சை யூஸ் பண்ணி எப்படி அனிமேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். நான் ஏற்கனவே கோடில் செஞ்சு வச்சுட்டேன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேக்ரவுண்டும் மூவ் ஆயிட்டு இருக்கு, கூடவே இந்த ரெண்டு ஸ்ப்ரைட்டும் மூவ் ஆயிட்டு இருக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிராட்ச் லாகின் பண்ணிக்கோங்க. ஸ்கிராட்ச் லாகின் பண்ணக்கப்புறம் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணால் தான் உங்கள் ப்ராஜெக்ட்லாம் சேவ் ஆகும். அப்புறம் கூகுளுக்கு போய்க்கோங்க. கூகுளுக்கு போய்ட்டு டெசர்ட்டுன்னு நீங்கள் டைப் பண்ணுங்க. எனக்கு டெசர்ட் பிடிக்காதுனால டெசர்ட் டைப் பண்ணிக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் இருக்கும், அதை கிளிக் அது மேலே நீங்கள் மவுஸ் பாயிண்டர் வச்சாலே இப்படி வந்துடும். அப்புறம் இங்கே அப்லோட் ஸ்ப்ரைட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. போயிட்டு நீங்கள் எது இங்கே உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் அதை எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய் அதை எடுத்துக்கோங்க. அப்போ நீங்கள் காஸ்டியூம்ஸுக்கு போய் பார்த்தா அது வந்திருக்கும். அப்புறம் அது எப்படி செய்யுதுன்னா, ஈவெண்ட்ஸுக்கு போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு ஈவெண்ட்ஸுக்கு போயிட்டு வென்ட்ல கிளிக் பட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் லுக்ஸுக்கு போய்க்கோங்க. லுக்ஸுக்கு போயிட்டு கோ டு ஃப்ரண்ட் லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை எடுத்து நீங்கள் இங்கே வச்சுக்கோங்க. வச்சது ஏன் நம்ம ஃப்ரண்ட் லேயர் வச்சுருக்கோம்னா, ஏன்னா ஸ்ப்ரைட் வந்து தெரியணும்னு. ஃப்ரண்ட் லேயர் வச்சா தெரியாது, பேக் லேயர் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கோ மோஷன்ஸுக்கு போயிட்டு கோ டு XY அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பிளாக் இருக்கும், அது எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸும் ஒய்யும் வந்து ஜீரோவில் வச்சுக்கோங்க. ஜீரோவில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸுக்கு போய்க்கோங்க. கண்ட்ரோல்ஸுக்கு போயிட்டு ஃபார் அவர் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார் அவர் எடுக்க வைக்கிறோம்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். அப்புறம் மோஷன்ஸுக்கு போய்க்கோங்க. போயிட்டு சேஞ்ச் எக்ஸ் பை 10 ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எடுத்து ஃபார் அவருக்குள்ள வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அங்கே -5 கொடுத்துக்கோங்க. ஏன் -5 கொடுக்குறோம்னா, பேக்ரவுண்ட் வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பின்னாடி வந்துட்டு மூவ் ஆச்சு. இந்த மாதிரி பெருசாக இருந்துருது, அதனால ஈஃபர்த்து வச்சுக்கோங்க. கண்ட்ரோல்ஸுக்கு போயிட்டு இதன் வச்சுட்டு ஆப்ரேட்டர்ஸ்க்கு போய்க்கோங்க. போயிட்டு லெஸ் தென் எடுத்து வச்சுக்கோங்க ஈஃப்தனுக்குள்ளே. அப்புறம் அங்கே லெஸ் தென் 15 இருக்கும், அங்கே -1 17 70க்கு மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறம் மோஷன்ஸுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் எக்ஸ் பொசிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஈஃப்சனுக்குள்ள மோஷன்ஸுக்கு போயிட்டு கோ டு எக்ஸ்போ எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு 160 அப்படின்னு ஒரு டைப் பண்ணிக்கோங்க. 160 ஒய் வந்து 0லயே தான் இருக்கணும். அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே
கடைசியில் வந்து கேப் வருது, அதனால் நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே சேஞ்சை நீங்கள் பண்ணிக்கணும். இங்கே கோ டு எக்ஸ் ஒய் ஃபஸ்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கள, அங்கே நீங்கள் 1:14 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஈவ்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு கோ டு எக்ஸ் ஒய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்கீங்கள, அதை வந்து 1:17 மாற்றிக்கோங்க. இப்படி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப் வரல. அடுத்து நம்ம ஸ்ப்ரைட் கொண்டு வரணும். நீங்கள் சூஸ் அ ஸ்ப்ரைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் பீப்புளுக்கு போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் இங்கே வாக்கிங் பண்ணுற பிக்சர் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 50 வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 50 வச்சதுனால ரொம்ப சிறுசாயிடுச்சு, அதனால 70 வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தினா கரெக்டாக வந்துடுச்சு. அப்புறம் ஈவெண்ட்ஸுக்கு போயிட்டு வென் ஃபிளாக் கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கண்ட்ரோல்ஸுக்கு போயிட்டு ஃபார்வர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் லுக்ஸுக்கு போய்க்கோங்க. லுக்ஸுக்கு அங்கே நெக்ஸ்ட் காஸ்ட்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்க எப் ஓடுதானு. இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடிக்கிட்டுருக்கு, ஸ்லோவாக ஓடணும், ஆனால் கண்ட்ரோல்ஸுக்கு போய்க்கோங்க. போயிட்டு வெயிட் ஃபார் 1 செகண்ட் ஒரு பிளாக் இருக்கும் அதை எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் 0.4 வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுதான் எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பிக்சர்ஸ் வேணுமோ அவ்வளோ பிக்சர்ஸ் நீங்கள் அவ்வளோ ஸ்ப்ரைட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.